இந்த படத்தோட அசோசியேட்டாக இருக்க நாங்கள் வந்ததை விட அதை பார்க்கறதுக்காக சப்போர்ட் பண்ண அந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷம். இப்போ இந்த லாஸ்ட்டாக பேசுறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம பேச நினைக்கிறது எல்லாத்தையும் எல்லோரும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து வச்சதெல்லாம் என்ன பேசுறது மறந்தும் போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். மெட்ராஸ்காரன் வந்து ஆக்சுவலாக மெட்ராஸ் என் ஊர், மெட்ராஸ்கார். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் புதுக்கோட்டை ஆளாக நடிச்சிருக்கேன். அப்புறம் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஷேன் ரொம்ப ஜாலியான ஒரு பையன். நம்ம ஒரு கோ ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து வராங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஐஷு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ லைக் யுவர் கான்ஃபிடென்ஸ் ஐஷு, சூப்பர். நீ அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத. சினிமா வந்து ஒரு நாள் எல்லார் லைஃப் எப்படினாலும் மாறும். த டே வில் கம், டோன்ட் வரி. கண்டிப்பாக நீ நேர்மையாக அதை கொண்டு நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக சினிமா நம்ம கைவிடாது, எனக்கும் சொல்லிக்கிறேன். சூப்பர். அப்புறம் வாலி, எனக்கு அந்த இது முன்னாடி ஒரு பண்ண படத்தோட டீசர் தான் காமிச்சார். காமிச்சோடனே கதை சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ட்ரெயிலர் டீசர் காட்டும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அதை பார்த்தோன்னே மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இருந்தால் இந்த கதையும் பயங்கர சூப்பராக இருந்தது. ஸோ உடனே நான் பண்ணலாம். நல்ல படத்தில் நம்ம பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, நல்ல படத்தில் இருக்குன்றது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதனால் இந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும், அவர் இங்கே அவர் தான் ஹீரோ மாதிரி வந்திருக்காரு பயங்கரமாக. அதெல்லாமே தலை இன்னும் நோட் பண்ணிட்டேன். தலை இந்த சில மீம் வரும், அதை போட்டு இந்த பயங்கரமாக ரோடில் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பயங்கரமாக ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன சரக்குன்னு தெரியலையா அப்படின்னு ஒரு மீம் வரும், அந்த சரக்கு எனக்கு வேணும்னு. அந்த மாதிரி வந்ததுலேருந்து நீ கடைசி வரைக்கும் மாஸ் பண்ணுற தலை, ஐ லவ் யூ தலை, சூப்பர். அது பயங்கரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா. ஏறும்போது எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வர கொடுத்தாரு ஜெகதீஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஒரு படம் முடியும் போது எங்கள் நிறைய பேர் ஃபோனை அட்டன் பண்ண முடுறது தான் சில படங்களில் நடக்கும். நீங்கள் ஏறும்போது எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட் டே எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுங்களோ இது போகிறீங்க அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. ஒரு படம் வெற்றி தோல்வின்றது நம்ம கையில் கிடையாது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அது வரதுக்கு முன்னாடி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒரு அப்ரோச், ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் வந்து ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நடக்கும். அப்புறம் யார், பிரசன்னாலாம் கொஞ்சம் ஓவராக நடிப்பான், ஆனால் வந்து பயங்கரமான ஆள், சும்மா பேச தெரியாத மாதிரி ஆக்டிங் விடுவான். ஷூட்டிங்கில் எங்களெல்லாம் வச்சு செய்வான் மச்சான், சூப்பர். எல்லாருமே ஷரண், அப்புறம் நிகாரிக்கா கூட நான் இந்த படத்தில் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் நெக்ஸ்ட் படம் எதாவது நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இல்லன், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஸோ மச். இல்லன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து, கூட ஒர்க் பண்ண முடியல. பட் இல்லைன்னதை விட அங்கிள் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸு, நாங்கள் அப்போதுலேருந்து நிறைய படம் நடிச்சிருக்கோம். சந்தோஷ் ப்ரோ, ஆர்ட் டைரக்டர் மச்சான் வந்து எனக்கு மெட்ராஸ் டைம்லாம் தெரியும். அப்புறம் வேறு மிஸ் பண்ண, எடிட்டர் சூப்பர் ப்ரோ, செமையாக இருந்தது ஃபஸ்ட் படம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக வாலிக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறத விட தயாரிப்பாளர், ஏன்னா முதல் படத்துக்கு வந்து ஒரு நடிகர் எல்லாரை விட தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொண்டு வர டீமை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு படம் சக்ஸஸ் வந்தோடனே டக்குன்னு எல்லாமே மாறிடும், அது வந்து நம்ம கையில் கிடையாது, சினிமா ஒன்று செய்யும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் படமே உங்களுக்கு இந்த வந்து பண்ணும்போது உங்கள் டீமை கொண்டு வந்ததுக்கு வாலிக்கிட்ட அந்த அந்த ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண ப்ரொடியூசருக்கு தான் நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே நன்றி. ஷேன் தேங்க்யூ, எல்லாருக்கும் சொல்லலை. சாம் வந்து சாரி மச்சா சொல்லிடுறேன், சாம் நானும் ஆல்ரெடி பண்ணும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர், நாங்கள் ட்ரெண்டிங்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரொடக்ஷனில் இருக்குது, அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஆனந்தனாக ஒரு சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கும் சாம் தான் மியூசிக், நான் சாம் மியூசிக்கோட ஒரு பெரிய ஃபேன். நான் அந்த படத்தையும் இதே மாதிரி தான் அனுப்பிச்சி விட்டு அந்த படத்தை காப்பாற்றுறீங்க சாம்னு சொல்லியிருக்கேன், காப்பாற்றிடுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மோர் தேன் தட். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், எல்லோரும் இருக்கானுங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்களா, சூப்பர். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பாலாஜி, லல்லு, எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து நிறைய ரொம்ப சூப்பராக, ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆகி, ரொம்ப ஜெனுவனாக, ரொம்ப லவ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வந்த எல்லாருக்கும் நன்றி, லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ மாப்ளே.